அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மல்லி. வாசகசாலை நிகழ்த்தும் இந்த கதையாடல் நிகழ்வில் இதுதான் முதல் முறை நான் பேசுகிறது. இப்போது எந்த ஒரு கலை வடிவம் எடுத்துக்கிட்டாலும், அது ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு திரைப்பட பாடல், எதுவாக வேணால் இருக்கலாம், அது பார்த்திங்கன்னா வந்து அந்த முதல் 30 செகண்ட்ஸ் அது வந்து அந்த படைப்பினுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ வந்து முக்கியமான காரணம்ன்றது வந்து என்னோடய கருத்து. ஸோ அந்த முதல் 30 நொடிகளுக்குள்ளே வந்து அந்த படைப்பாளர் வந்து அந்த சரியான ஆடியன்ஸை வந்து அந்த ஆடியன்ஸோட கவனத்தை தட்டிடணும், இல்லைனா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு நம்மளை தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த எந்த பொருளுக்குமே வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதை பற்றின ஒரு தனித்துவமான ஒரு விஷயமோ இல்லை கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சமோ வந்து அந்த படைப்பில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்போ இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவசர யுகத்தில் நம்ம இருக்கோம். அதனால் நிறைய வாசிப்புகள், நிறைய படைப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. நம்மளோட கவனத்தை ஈர்த்து கொண்டுக்காக வந்து எல்லாம் போட்டி போட்டுட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த காலச்சுவடு இதழில் வந்து கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு இந்த ஒரு பார்வையாளரின் சலனங்கள், இந்த கதை வந்து குமாரநந்தன் அவர்கள் எழுதியது, இது வந்து கண்ணில் பட்டுது. சரி வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிருந்தாவுக்கு கல்யாணம் ஆகும் வரை கம்ப்யூட்டர் சென்டரை நடத்துவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த ஆசிரியர் குமாரநந்தன் வந்து கரெக்டாக அந்த முதல் 30 செகண்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்னு எனக்கு பட்டுது. எந்த பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் இல்லைன்னா அப்போ இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கி போடுது. சரி என்ன தான் இருக்குது, வாசித்து பார்ப்போம் அப்படி தான் வந்து வாசித்தேன். எப்போவுமே நம்ம எது வாசித்தாலும் ஒரு 2-3 நாள் அது நம்ம கூட நிறைய பேசிகிட்டு இருக்கோம், உரையாடல்களை நிகழ்த்திட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கும்போது தான் வந்து இந்த கதையாடல் அறிவிப்பும் வந்தது. சரி நம்ம படித்ததை வந்து நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது கதையாடலுக்கு வாலண்டியர் பண்ணேன். சரி இந்த கதையை பற்றி என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சீர்திருத்த சிந்தனைகள் வந்து இதில் பெருசாக இல்லை. இந்த பெண்ணியலோ பெண்ணியமோ அதை பற்றிலாம் பேசுகிற ஒரு காத்திரமான கதாபாத்திர படைப்புகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்தரிப்புகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதில் வந்து பெருசாக தூங்க விடாத நிகழ்வுகள் எதுவும் இல்லை. வள்ளுவனோ பாரதியோ மேற்கோள் சொல்கிற அளவுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி ஏதாவது நகைச்சுவை இருக்கா அப்படின்னா அது வந்து சலித்து பார்த்தாலும் இல்லை அதில். ஆனால் அந்த முதல் எழுத்தில் ஆரம்பித்து அந்த கடைசி முற்றுப்புள்ளி வரைக்கும் அந்த சுண்டி இழுக்கிற சுவாரஸ்யம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நடை, அந்த மொழி, அந்த எளிமை, அது வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கூட குறைவே இல்லை இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எளிமை தான், அந்த சுவாரஸ்யம், அந்த அன்றாட வாழ்வியலோடு ஒன்றி போன அந்த ஒரு கதை களம், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையில். இதை நம்ம சொல்லுவாங்க அந்த ஸ்டாம் இந்த டீ கப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த கோப்பைக்குள்ளே ஒரு சூறாவளி, அது இருக்க முடியுமா? அது தம்மா தூண்டு கப்புக்குள்ளே ஒரு சூறாவளி எப்படி இருக்க முடியும்? ஸோ ஆனால் அதாவது ஜென்ரலாக அதை நெகட்டிவ் கான்டெக்ஸ்ட்டில் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆசிரியர் வந்து ஒன்றும் அல்லாத அந்த ஒரு சின்ன கதை புள்ளி, சின்ன மையப்புள்ளியை ஊதி பெருசாக்கி அந்த வானத்தில் ஒரு பலூன் மாதிரி அழகாக பறக்க விட்டுருக்காரு. அதுதான் இந்த கதையை பற்றி என்னுடைய ஒரு பார்வை. இதில் பார்த்திங்கன்னா இந்த கதை சுருக்கம், இது கதையில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. கதிரவன் அப்படின்ற ஒரு தந்தை கேரக்டர் வராரு. அவருடைய மனசில் ஓடுற பல பல மன ஓட்டங்கள், அவர் எந்த காட்சியில் எது எடுத்தாலுமே அவர் ஒரு பார்வையாளராக இருந்து அவர் வந்து தன் மனசுக்குள்ளே நிறைய குழப்பிப்பார், கன்ஃபியூஷன் பார்ட்டி மாதிரி அவர். இதுதான் வந்து இந்த ஒரு பார்வையாளரின் சலனங்கள் அப்படின்றதுக்கு பெயர் காரணமாக இருக்குது. அவர் எல்லா காட்சியிலையுமே, அது வந்து நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலுமே, இப்போது ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களோட குணாதியம்சங்கள் என்னவாக இருக்கும், அவங்களுடைய ஒரு வடிவ அமைப்பு, இது எல்லாத்தையும் டக்குன்னு உள்வாங்கிப்பார். அவங்கள பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே லேபிள் பண்ணிடுவார்.
அந்த மாதிரியான ஒரு இது அவர் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருப்பார். அதில் அவங்க பொண்ணும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கல்லூரிக்கு போயிட்டுருப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியாக காலம் போயிட்டுருக்கோம். நடையில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். அதனால் இவருக்கு வேலை பளு அதிகமாக ஆனதுனால ஒரு சுச்சித்ரான்னு சொல்லிட்டு அதே வயது நிரம்பி இன்னொரு பொண்ணை வந்து வேலைக்கு அமர்த்துவார். அவளையே வந்து ரொம்ப கவனிப்பார். அவளுடைய ஒரு நடவடிக்கைகள், அவளுடைய வேலை செய்கிற அந்த நேர்த்தி, இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டே இருப்பார். அதில் வந்து அழகாக குமாரநந்தன் வந்து சில வரிகளை போட்டிருப்பார். நாட்கள் போக போக அவள் சிற்றுயிராய் இருந்து பேருயிராய் கதிரவன் மனதில் கிடுகிடுவென வளர்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை வந்து அந்த ஒரு லைன்லேயே வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு வந்து அவரோட வாழ்க்கைக்கு எவ்வளோ தாக்கத்தை கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளை கவனிக்கிற அவளை மட்டும் இல்லை எல்லாரையும் அப்படி தான் அவர் கவனிப்பார். அதான் குழம்பிகிட்டே இருக்கிறனால தான் அந்த சலனங்கள் அப்படின்றது இருக்குது. அது அவருக்கும் பயன்படாது. அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் லீவ் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து சந்தேகப்படுவார், ஏன் லீவ் கேட்குறா, ஒரு வேளை வந்து ஏதாவது பையனை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தேகப்படுவார். ஏன்னா வந்து அவருக்கு அந்த வயசில் இருந்த பொண்ணு வந்து கல்லூரி படிக்கும்போது இது மாதிரி தான் வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசப்பான அனுபவம் அவருக்கு இருக்கும். அந்த பின்னணியின் அடிப்படையில் இவர் வந்து இந்த பொண்ணு லீவ் கேட்கும்போது பயப்படுவார். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அச்சம் ஒரு மிருகம் போல் அவரை உயிருடன் விழுங்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த பதப்பதைப்பை வந்து அழகாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் குமாரநந்தன் அவர்கள். அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஒன்றும் நடந்திருக்காது, அப்படியே காலங்கள் போகும். அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் வந்து திடீர்னு வருவான், அந்த கடைக்கு வருவான். அந்த பொண்ணை அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்ற ஸ்டைலில் ரெண்டு பேரும் அப்படி இது பண்ணுவாங்க. அவன் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு கஞ்சாடை காட்டுவான். இவளும் வந்து இப்படி தலையசைப்பாள். அவள் தலையசைக்கிறாள் என்று தெரியாத அளவு நுட்பமாக தலையசைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த 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 டாவு லாங்குவேஜ் இருக்கும்ல, அது அந்த இது நல்லா அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார். அப்படியாக போகும். அந்த பையன் வருவது போகிறது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு லீவ் கேட்கும். லீவ் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்போது அந்த முகம் ஃபுல்லாக சோகமாக இருக்கும். அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதைப்பதைப்பார். இது மாதிரி ஒரு ஒரு காட்சியிலையும் அவர் வந்து ஏதாவது ஒன்றதுக்காக சலனப்பட்டுட்டே இருப்பார். அந்த சலனங்களோட விவரிப்பு தான் இந்த கதை முழுக்க வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட அம்மா வந்து கடைக்கே வந்து இனிமேல் என் பொண்ணு கடைக்கு வராது, அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அந்த பையன் கூட உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், அடிக்கடி கடைக்கு வருவானாமே அந்த பையன் தான், விசாரித்து பார்த்ததில் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதை வந்து அவரால் உள்வாங்கிக்கவே முடியாது. அவருக்கு அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த இது வந்து புன்னகை, அவருக்கு புன்னகை செய்யக்கூட ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் அப்படின்னு இருக்கும். அது ஏன் அப்படி அப்படின்னு அவரே யோசிச்சு பார்ப்பார். என் பொண்ணு இப்படி செஞ்சிட்டதுனால இப்படி ஒரு நிகழ்வை வந்து திருப்பி என்னால் ஏற்றுக்க முடியலையா, இந்த கசப்பு ஏன் எனக்கு இருக்குது, ஆனால் என் பொண்ணு நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கா, இருந்தாலும் என்னால் ஏன் ஏற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு தளத்தில் இந்த கதை வந்து முடிஞ்சிருது. இதுதான் வந்து இந்த கதை ஒரு பார்வையாளரின் சலனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய ஆத்மார்த்தமான ஒரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் என்னுடைய கவனத்தை ஈர்த்த சில விஷயங்கள் அது ஒரு ரெண்டு மூணு சொல்லிவிட்டு முடிச்சுடுறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த இவர் ரொம்ப யோசிக்கிறவர். இந்த இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து இந்த ஆசிரியர் இவருக்கு வந்து ஒரு கடையை போட்டு கொடுத்துட்டாரு, ஜெராக்ஸ் கடையை. நான் நினச்சி பார்த்தேன் வேறு என்ன கதை தளங்கள் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ப்ளஸ் டூ படித்த ஒரு ஜாப் டைப்பிங் இதெல்லாம் தெரிஞ்ச, டேட்டா என்ட்ரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் வேலை செய்கிறா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன இந்த பழமுதிர் சோலை இந்த மாதிரி வெஜிடபிள் ஷாப் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த பையன் டெய்லி வந்து காய்கறி கூடைய எடுத்துகிட்டு டெய்லி வந்து பார்த்துட்டு போனால் அது பர்சனாலிட்டியாக இருக்காது, ஒரு வேளை அதனால் அந்த கடையை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பு ஃபார்மசி அந்த மாதிரினா டெய்லி வந்து லொக்கு லொக்குன்னு இரும்பி விக்ஸு முட்டையை கூட அது மாதிரிலாம் கேட்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு சரியான கதைக்களம் இதுக்கு தேவைப்பட்டிருக்கும். நிறைய யோசிச்சிருப்பார், ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசித்து தான் இந்த ஜெராக்ஸ் கடையை வந்து தேர்வு செஞ்சுருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த கதை அமைப்பில் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து, ஒரு அனுமானம். அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு லீவ் கேட்டு போகும்போது இவர் சந்தேகப்படும் போது
அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைப்பார். அப்போ வந்து அந்த ஃபோன், அந்த பொண்ணு ஏற்கனவே இவரோட ஃபோன் யூஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்கோம். சரி, அந்த கால் லாக்லேருந்து அந்த அந்த நம்பரை ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ரொம்ப கஷ்டப்படுவார். இது இயல்பாக நம்மளுக்கு நடக்கிறது கூட தான். யாராவது நம்பர் சேவ் பண்ணலைன்னா நம்ம வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை அப்போ பண்ணாங்களே, அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்தேன் அப்போ பண்ணாங்கல்ல அப்படின்னு யோசித்து நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணுவோம். இது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வியல் தான். அதை சரியாக இந்த இடத்துல பயன்படுத்திப்பார். சொல்லப்போனால் இந்த கதையில் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டட் டெக்ஸ்ட்லேயே கூட இந்த கால் லாக்லேருந்து அவர் ரெட்ரீவ் பண்ணுற அந்த அம்சம் தான் வந்து அந்த கோட்டட் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு இதை வந்து குழப்பமில்லாமல் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் குமாரானந்தன் அவர்கள் ஒரு மூணு நாள் பத்தியில். இன்னொன்று அந்த பையன் அடிக்கடி வந்துட்டு போகிறது அவருக்கு பிடிக்காது, அதனால் திட்டணும்னு நினைப்பார். இதுவும் நம்மளோட யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிறது தான். சில பேர் வந்து திருப்பி திருப்பி ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதை திட்டணும்னு நம்ம ஆத்திரப்படுவோம். ஒரு அலுவலகத்துலேயோ இல்லை வீட்டில் வந்து வேலைக்குன்னு வருவாங்க, அவங்கக்கிட்ட கூட ஏதாவது ஒன்று திருப்பி திருப்பி நம்ம ஒரு தப்பு செய்வாங்க, அதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு இதாக இருப்போம். ஆனால் அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது என்ன, நம்மளுக்கு வந்து அது அந்த இது வந்து அடங்கிடும், அந்த கோபம் அடங்கிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தியிருப்பார் இதில். ஸோ இந்த கதையில் வந்து எளிமை தான். கடைசியாக ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு லாஜிக் இடிச்சுது. பார்வையாளராக இருக்கும்போது அவரோட பொண்ணு வந்து காதல் செய்யும் போதெல்லாம் நிறைய நடவடிக்கைகளில் மாறுதல்கள் இருந்திருக்கும் இல்லையா. ஒரு வேளை லேட்டாக வந்திருக்கலாம் அந்த பொண்ணு, இல்லை சீக்கிரமாக எங்கன்னா போயிருக்கலாம், இல்லை ஒரு சில நேரங்கள்லாம் ரொம்ப அலங்காரமாக போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் அவர் எப்படி அவதானிக்காமல் போயிட்டார் அதனால் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இவ்வளோ கூர்மையாக ஒன்று ஒருத்தங்க வந்து நேர்கோடு எடுத்திருக்காங்களா சைடு வகுடு எடுத்திருக்காங்களான்ற அளவுக்கு கூர்மையாக கவனிக்கிறவருக்கு ஏன் வந்து இந்த இது வந்து பிடிபடாமல் போச்சு அப்படின்றது தான் இங்கே ஒரு லாஜிக் இடிக்கிற விஷயமாக இருந்தது. மற்றபடி இந்த கதையோட பலமே வந்து எளிமை தான். அவ்வளோதான், நன்றி.